ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் சுகியம்மா பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு வந்து நிறையா பலகாரங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க, அதே மாதிரி வகை வகையான பட்டாசுலாம் வாங்கியிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம எதை பார்த்துட்ருக்கோம், தேனை தேடி ஒரு பயணம், திருவாசகம் எனும் தேன் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து மாணிக்க வாசகர் வந்து ஒரு நிறைய படையெல்லாம் சொல்கிறாரு. அதில் எத்தனை படை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? படை அப்படின்னாவே ஆயுதத்தை குறிக்குமா? ஆயுதம் இல்லாத மனிதன் வந்து அரை மனிதனா? சேனை அப்படிங்கிற ஆயுதம் இல்லாத நாடு வந்து எப்போவுமே துன்பத்தில் தான் இருக்குமா? ரதம், கஜம், துரகம், பதாதி அப்படிங்கிற படையெல்லாம் வச்சிருக்கிற நாடு தான் வந்து நல்ல முன்னேற்றம் அடையுமா? அதே மாதிரி நாமளும் பக்தியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னாக்கா நமக்கும் முக்கியமாக வந்து ஒரு ஐந்து படைகள் தேவைப்படுது. அதில் வந்து முதல்ல வந்து படை, அதாவது நிறையா படை வகைகள்லாம் இருக்குது. ரெண்டாவது வந்து உபாதி, மூணாவது வந்து மகா வாக்கியங்கள், நாலாவது வந்து பொருளின் இரண்டு நிலைகள், ஐந்தாவது வந்து முக்தி. இது எல்லாமே வந்து ஒரு படை அமைக்கிறதுக்கு தேவையா? சரி, இதில் இந்த படை அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இறைவனை அடைய விரும்புபவர்களுக்கு ஆத்ம சாதனங்கள் வந்து மிகப்பெரிய படையாக இருக்குது. அதாவது அந்த படையை வந்து அஷ்ட அந்தரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்படை ஆட்சி ஓங்குவதற்கு ஏற்ப தான் நம்மளுடைய சிவபோதமும் ஓங்குமா. அதனால் இதுதான் வந்து முதல் படை. எது? நமச்சிவாய அப்படிங்கிற அவனுடைய நாமம் தான் முதல் படை. சிவநாமத்தை ஜபிக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜபிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சிவகதி கிடைக்குமா? ரெண்டாவது வந்து சிவபெருமானுடைய அருள் ஓங்குவதற்கு ஏற்ப தான் அவன் வந்து விரைந்து மேன்மையுறுகிறானா? இதுதான் ரெண்டாவது படை. மூணாவது படை என்ன அப்படின்னாக்கா, ராஜயோகமும் பக்தி யோகமும் ஒன்று கூடி நம்மளுக்கு வந்து சமாதி நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் மூன்றாவது நிலையாக. நான்காவது படை என்ன அப்படின்னாக்கா, சிவன் வந்து தியாகராஜன். தியாகத்தால் அன்றி ஜீவன் வந்து சிவரூபம் ஆக முடியாது. உடலை வந்து சுடுகாடாக கருத வேண்டும். அதன் வாயிலாக பெறுகிற சுகம் வந்து வெந்து சாம்பலாக வேண்டும். மனிதன் வந்து உலகத்துக்கு வந்தது தனியாக தான், அதுக்கப்புறமேட்டு தான் அவன் இந்த உலகத்தை விட்டு போகிறதும் தனியாக தான். அதனால் இங்கே இருக்கும் பொழுது தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படிங்கிற தியாக உணர்வு வந்து நம்ம மனசுக்குள்ளார இருக்கணும். அதாவது மனதளவில் வந்து நம்ம தனியாக இருக்கணும். ஒரு வேலை செய்கிறவங்க எப்படி ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா, அந்த வீட்டில் வேலை செய்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து அந்த வீடு சொந்தம். இந்த வீட்டில் இருக்கிற பொருள் எங்களுதுங்க, இது எங்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களை பற்றி நினைக்க மாட்டாங்க, அந்த வீட்டை பற்றி நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாம்ளும் வந்து இப்போ நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. அண்டங்கள் அனைத்தையுமே துடைக்க வல்லவன் சிவன். இந்த உடல் அப்படிங்கிற பிண்டத்தை சமம் போல செய்பவனும் சிவன் தான். நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா சிவனுக்குரிய நல்ல சாதகனாக நம்ம ஆயிடுவோம். அடுத்தது, யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழுகிறதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து உலக இன்பத்தை தேடி அழுகிறது, இன்னொன்று வந்து பிறவி பிணியை பெருக்கிறதுக்காக அழுகிறது. பரமனை நாடி அழுபவங்க தான் பாக்கியவான்கள். அத்தகைய அழுகையின் வாயிலாக தூய்மை அடைஞ்சு பரமனை அணுகிறாங்க. இது வந்து ஐந்தாவது படை. ஆறாவது படை என்ன அப்படின்னாக்கா, இந்த உடம்புல வந்து உறுப்புகள் ஒட்டி இருக்கிற மாதிரி ஜீவாத்மாவான நாம் வந்து பரமாத்மாவான சிவபெருமானோட ஒன்று இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஆறாவது படை. ஏழாவது படை என்ன அப்படின்னாக்கா, எப்பொழுதும் சிவனையே நினச்சி மகாபாவத்திலேயே இருக்கணும். சிவமயமாகவே நம்ம வந்து ஆயிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் ஏழாவது படை. எட்டாவது படை என்ன அப்படின்னாக்கா, பரிபக்குவம் அடைந்துள்ள ஜீவாத்மாவின் பொய்யான இந்த ஜீவ உபாதைகளை எல்லாம் களைஞ்சிட்டு நிஜஸ்வரூபமாக இருக்கிற சிதாகாசத்தில் நம்ம போய் சேர்ந்துடணும். அதுதான் வந்து எட்டாவது படை. சிவபெருமானை அடையிறதுக்கு நம்மளுக்கு இந்த எட்டு படைகளும் தேவைப்படுது. நாளைக்கு வந்து உபாதி அப்படிங்கிற படையை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.